ரெண்டு சகோதரிகளை வந்து நிர்வாணம் ஆக்கினதாக அதெல்லாம் தெரியாது. மதவெறி வந்து ஏறிடுச்சுன்னு வைங்களேன், சின்ன பையன்னு தெரியாது, பெண்கள் என்று தெரியாது, நம்மளை எல்லாம் இவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களே அது தெரியாது, எல்லாத்தையும் இது மறைத்து விடுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியை ஒருவர் முஸ்லிம் மாணவர் ஒருவரை மற்ற மாணவர்களை கொண்டு அடிக்க வைத்த வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிற குழந்தைகள் தன் மகனை தாக்கியது குறித்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் கேள்வி எழுப்பியுள்ளார். படித்த ஒருவர் செய்யும் வேலையா இது? பள்ளியில் ஒரு குழந்தையை அடிக்குமாறு மற்ற குழந்தைகளிடம் சொல்வார்களா என்ன? குழந்தையை கன்னத்தில் அடித்தனர், பின்பு முதுகில் அடித்துள்ளனர். முதுகு சிவந்ததும் கன்னத்தில் அடித்துள்ளனர், கன்னம் சிவந்ததும் முதுகில் அடித்துள்ளனர். குழந்தை அழுது துடித்தான், கதறினான், ஆனாலும் யாருமே இறக்கப்படவில்லை, அடிப்பதை நிறுத்தவில்லை. இன்னும் பலமாக அடியுங்கள், பலமாக அடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் குறித்த தகவலைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திருப்தா தியாகி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஆசிரியை இரண்டாவது வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மாணவரை அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களை விட்டு கன்னத்தில் அறையக்கூடிய முதுகில் அடிக்கக்கூடிய அந்த செயலில் அந்த மாணவர்களை அவர் ஈடுபடுத்துகிறார். இந்த சம்பவத்தை அவருடைய உறவினர் ஒருவர் வீடியோ எடுத்து வலைதளங்களில் வைரலாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக பல்வேறு தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ இதில் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் என்பது ஒரு அடிப்படையான ஒன்று. வளரக்கூடிய மாணவர்களுக்கு நன்னெறிகளை போதிப்பதற்கு பள்ளிக்கூடம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்வில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மதவெறியை போதிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சம்பவத்தின் மூலமாக அந்த இடம் மாறி இருக்கிறது. ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு நல்ல விதமான நற்பண்புகளை சொல்லித்தர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் கல்வியாளர்களாக, நல்ல பண்பாளர்களாக, இந்த தேசத்தின் ஒற்றுமையை காக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய நாட்டிற்கு உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களாக, நல்ல மாணவர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக வர வேண்டும் என்பதற்குத்தான் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக இந்த செயல்பாடு என்பது அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தரணும்? நம்மளுடைய பகுதியில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காக அந்த பாட புத்தகத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா, தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல். நம்ம எல்லாருமே வந்து சமந்தான், எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே ஒரு தாய் வயிற்றுல இருந்துதான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். இங்கே ஜாதி மதம் மற்ற விஷயங்கள் தீண்டாமை இதெல்லாம் அது பார்க்கக்கூடாது, தீண்டாமை பார்க்கக்கூடாது, அனைவரும் சமந்தான், இது நம்ம நாடு, தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல் அப்படின்னு புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மாணவர்கள் வளரக்கூடிய பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த அடிப்படையான ஒற்றுமை ரீதியான, ஒழுக்க ரீதியான, பண்பு ரீதியான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த பாடத்திட்டங்கள் இப்படி வர வேண்டும். இன்னும் ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நம்மளுடைய அந்த பாடத்திட்டங்கள், பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள் இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இவங்க செஞ்ச இந்த காரியம் என்பது மதவெறியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமீபமா நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவுல போய் என்ன செஞ்சாங்க, மதவெறியை காட்டினாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடையில போய் மதவெறியை காட்டினாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில்
அடிப்படையாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு நன்னெறிகளை போதிக்கக்கூடிய ஆசிரியை என்ன செய்கிறாங்கன்னா, மதவெறியை போதிக்கக்கூடிய இடமாக அதை மாற்றி இவரும் அந்த செயலில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை பெற்றோருடைய பல்வேறு கேள்விகளை எதிர்நோக்க வைத்திருக்கிறது. ஏன் இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னால் வந்து எழுந்துக்க முடியல, இப்படிலாம் ஒரு காரணங்கள்லாம் வந்துச்சு. அந்த ஆசிரியர் சொல்கிறாங்களாம், அவர் வந்து வாய்ப்பாளர் வந்து தப்பாக சொன்னார், அந்த மாணவன் என்னால் எழுந்துக்க முடியல, உடம்பு சரியில்லை, அதனால் நான் மாணவர்களை வச்சு அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ மக்களுடைய கேள்விகள் என்ன, நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியை என்ன செய்யலாம், மாணவரை கண்டிக்கலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. சக மாணவர்களை வைத்து இப்படி வந்து கன்னத்திலும் முதுகிலும் கடுமையாக அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சாதாரண ஒன்று இல்லை. இப்போ இந்த ஆசிரியை வந்து ஆசிரியை பணிக்கு தகுதி இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆசிரியை என்ன செய்யணும், சம்பந்தப்பட்ட கல்வித்துறை கண்டிக்க வேண்டும், அல்லது மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த அரசாங்கம் கண்டிக்க வேண்டும். இப்போ இவங்க செஞ்ச இந்த தப்புக்காக இதே மாதிரி அவங்க ஸ்டைலில் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஒரு 4 ஆசிரியர்களை கூப்பிட்டு இவங்க செய்த நிகழ்வுக்காக அதே போன்று கன்னத்தில் அறையுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அது வந்து சரியாக இருக்குமா? அது சரியில்லை. ஏன்னா யாருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள்லாம் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும் அப்படி தானே சொல்லுது நம்ம அரசியல் சாசன சட்டம், எல்லா செய்திகளும் அதைத்தான் நமக்கு வந்து சொல்லி தருகிறது. ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அடிப்படையை உணராமல் என்னால் வந்து எழுந்துக்க முடியல, அதனால் சக மாணவர்களை விட்டே அடிக்கிறார்கள். இது வந்து சரியில்லாத காரணம் அப்படின்னு நமக்கு பின்னாடி தெரியுது. என்ன காரணம், அவங்க சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்காக நான் வருத்தப்படவில்லை, நான் வெட்கப்படவில்லை. பார்த்தீங்களா, எதச்சையாக வந்து நடந்தது அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க, நான் அப்படி நினைக்கல, நான் வந்து ஒரு இதுவாக தான் செஞ்சேன், ஆனால் இப்படி வந்து அது வந்து பேசப்படுகிறது, இப்படி வந்து அதை பார்க்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க, நான் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இந்த மாதிரி நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னால் அது ஒரு கணக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, நான் இதுக்காக வெட்கப்படலை, நான் இதுக்காக வந்து வேதனைப்படலை அப்படின்னா இந்த செயல் என்பது தற்செயலாக நடந்த ஒன்றா, அப்போ நீங்கள் வேண்டுமென்றே வந்து செய்த ஒன்றா, மாணவர்களுக்கு மத்தியிலே அந்த வெறுப்புணர்வை மத வெறுப்பை நீங்க வந்து அவங்களுக்கு வந்து விதைக்கிறீங்களா? இப்போ பல்வேறு கேள்வி வருது இல்ல. இதுல கூடுதலா இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறது, இதை அங்க உள்ள கல்வித்துறை கண்டுகிட்ட மாதிரி தெரியல, அங்க உள்ள மாநில நிர்வாகம் அவங்களும் இதை வந்து கடந்து போயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க, அது வந்து வந்து வீடியோவாக எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி அதன் பிறகு கூட இந்த ஆசிரியை வந்து என்ன செய்யறாங்க, இவ்வளோ தெளிவாக தைரியமாக பேசப்படுகிறது என்றால் இப்போ ஒரு நமக்கு கேள்வி வருது இல்லை. இப்போ இந்நேரம் என்ன நடந்திருக்கணுங்க, சரி நடந்த நிகழ்வு ஒன்று நடந்திருந்தாலும் அதற்கு ஏற்ற அடுத்தபடியான விஷயங்கள் நடக்கணுமா இல்லையா, கல்வித்துறைக்கு தலையிட்டு இருக்கணுமா இல்லையா, எப்படி இப்படி செய்ய போச்சு, பெற்றோர்கள் வந்து பிள்ளையை படிக்கிறதுக்கு தானே அனுப்புகிறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே, நீங்கள் சக மாணவர்களை வச்சு அடிக்க சொல்லுவீங்களா அப்படின்னு அந்த மாநில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கேள்வி எழுப்பணும்ல. அவங்கள ஏதாவது ஒரு வகையில் தகுதியான ஒரு முறையில் அவங்களுக்கான தண்டனை வந்து கொடுத்துருக்கணும்ல. அப்போ எதுவுமே வந்து இது வரைக்கும் நடக்கவில்லை, அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நான் இதுக்காக வெக்கப்படலை, வருத்தப்படலை, வேதனைப்படலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. இது சரியான ஒன்று இல்லைங்க. இப்போ பொதுமக்கள் நம்ம வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன செய்கிறாங்க, இந்த மதவெறியை விதைக்கக்கூடிய போக்கு என்பதே மிக ஆபத்தான ஒன்று. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்த இந்தியாவுடைய சிறப்புங்க, நம்ம நாட்டுடைய சிறப்பே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. அதனால தான் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்க்கும் நாட்டின் மீது ஒரு மரியாதையை உலக நாடு அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ் இவங்க ஒன்று ஒன்று நாட்டு மக்களை பிரிக்கக்கூடிய, நீங்களாம் ஒன்றும் இல்லை, நீ தனி, அவன் தனி, இவன் தனி என்று, அவர் தனி, இவர் தனி என்று பிரிக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் வரைக்கும் என்ன செய்யுது, இது வந்து விட்டது. அந்த பள்ளிக்கூடங்கள் என்ன செய்வாங்க, சின்ன பசங்களுக்கு இந்த RSS என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு வந்து தற்காப்பு கலையை கற்றுத்தருகிறோம். தற்காப்பு கலை என்னதாம்மா, சிலம்பு சுற்றுறது, வால் சண்டை, துப்பாக்கி சுடுறது, யாரு, சின்ன பசங்களுக்கு.
இது வந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் வைத்து நடத்தப்படக்கூடிய காட்சிகள் தெளிவாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு தானே இருக்கிறது. அப்ப இது வந்து நாளுக்கு நாள் இந்த நிகழ்வு நடக்குமே ஆனால் ஏன்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, நான் இது வரைக்கும் இதுக்காக நான் வருத்தப்பட போறது இல்லை, நான் வந்து கவலைப்படலை என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்பது சாதாரண ஒன்று இல்லை. அப்ப இதையெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள் அந்த உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் சுப்ரியா ஸ்ரீநாத், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையுடன் தான் பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, அந்த நம்பிக்கையை இந்த ஆசிரியர் பொய்ப்பித்து விட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவங்கள கூட இந்த செயலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது மனிதாபிமானத்தை இழந்து ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு என்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாமளும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது போன்ற நிகழ்வு என்பது கண்டிப்பாக எங்கேயுமே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது. வேற எந்த ஒரு ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் இந்த விதமான துணிவு என்பது வந்துவிடக்கூடாது, சாதாரண ஒன்று இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது பெரிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட கடந்து செல்கின்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க மக்களை, மாட்டுக்கறி சாப்பிட்டா மாட்டுக்கறி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது, ஏன்னா ஒரு உயிராச்ச அநியாயமாக கொள்றீங்களே, அது வந்து என்ன ஆயிடுச்சு, சாதாரண ஒன்றாக அப்படி பழக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஹிஜாப் பண்ணுவீங்களா, நீங்கள் தலை முக்காடு போடுவீங்களா, அவங்களுக்கு வந்து கல்வி கிடையாது என்று ஒவ்வொன்றா என்ன செய்கிறாங்க, அந்த இதெல்லாம் வந்து இயல்பான ஒன்று மாதிரி. ஆனால் இதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மனிதாபிமானம் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. இன்னைக்கு மத வெறியை வைத்து மனிதாபிமான செயலை இல்லாமல் ஆக்க முயற்சிக்கிறார்கள், அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டுக்குன்னு உள்ள அந்த சிறப்பு என்பது நம்ம அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சானர்களாக இந்த நாட்டின் இந்திய நாட்டினுடைய அரச சாசன சட்டப்படி நம்ம வந்து நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுக்கெல்லாம் இடம் அளித்து விடக்கூடாது. அப்போ இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நாம் இதற்கான கண்டனங்களை என்ன செய்யணும், தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சின்ன புள்ள என்னங்க தெரியும், ரெண்டாவது படிக்கக்கூடிய நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து மதவெறி உள்ளவங்களுக்கு அது வந்து என்ன செய்யணும்னா, தலையில் ஏறிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து வயசு தெரியாது, பெண்ணுன்னு தெரியாது, மணிப்பூரில் பெண்களை வந்து தாய்மார்கள் ரெண்டு சகோதரிகளை வந்து நிர்வாணமாக்கினதாக அதெல்லாம் தெரியாது. மதவெறி வந்து ஏறிடுச்சின்னு வைங்களேன், சின்ன பையனும் தெரியாது, பெண்கள் என்று தெரியாது, நம்மளையெல்லாம் இவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களே அது தெரியாது, எல்லாத்தையும் இது மறைத்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் அமைதி விரும்பக்கூடிய நாம் அனைவரும் இது மாதிரி சம்பவங்கள் இனி ஒன்று நடக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய வலுவான கண்டனங்கள் என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும். இதில் கொடுமையான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உறவினர்களுக்கு கூடிய அந்த வீடியோவை ஆல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க, வெளியிடப்படுகிறது. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, முகமது ஜுபேர் என்று சொல்லக்கூடிய அவரை வந்து கைது பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்கிறது, அவர் மேல கம்ப்ளைண்ட்டு. நீங்க மணிப்பூர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, பழங்குடியில பெண்களை அவங்க நிர்வாணப்படுத்தின அந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோ வெளிவரதான் இவங்களுக்கு பிரச்சனை. இவங்க எல்லாம் செய்வாங்களாம், ஆனா அது பொதுமக்கள் தெரிஞ்சுக்க கூடாதான். வெளியில வந்துருச்சுன்னா இப்படி நடந்திருக்க அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறது, நடக்காம இனிமே பாத்துக்கிறது சரியான ஆளா இருந்தா அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இது ஏன் வெளியில வந்துச்சு அதுதான் கவலை. இப்படி நடந்திருக்கு, அந்த மாணவரை வந்து சக மாணவர்களை வைத்து அடித்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை அந்த ஆசிரியர் செய்திருக்கிறார். ஆனா என்னவா, இது வந்து வெளியில வந்ததுனால அவங்க மீது என்னது, புகார், வழக்கு, கம்ப்ளைண்ட்டு. எனக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு விவசாய அமைப்பு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மாணவர்களை அழைத்து அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க நம்ம நாட்டுடைய அந்த பண்பு பண்பாடு, நாட்டுடைய ஒற்றுமை மற்ற விஷயங்கள்லாம் புரிந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அடித்த மாணவரையும் அடி வாங்கின மாணவரையும் கட்டி தழுவி ஒரு அன்பை பாசத்தை உருவாக்குறது என்ன செஞ்சுருக்காங்க, முயற்சி வந்து எடுத்திருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்று பிஞ்சு மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இனி எங்கேயும் நடக்கக்கூடாது. இதில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதுபோல இந்த தேசத்திலே இந்திய நாட்டிலே ஒற்றுமையை யாரெல்லாம் விரும்புகின்றோமோ அவர்கள் அனைவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய நாட்டுடைய தனித்தன்மை சிறப்பு
அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, அதை வந்து பேணக்கூடியவர்களாக அனைவரும் நல்ல விதமாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.